வாழ்நாள் முழுவதும் சிறுநீரக செயலிழப்பு வராமல் இருக்க நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்த இந்த ஒரு அற்புதமான மூலிகை கசாயம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய அரிசி பாலா பேசுகிறேன். மூலிகை மருத்துவம், மூலிகை கசாயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை, மூக்கிரட்டை அப்படின்ற மூலிகை கசாயம் எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மூக்கிரட்டை இலை. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வயல்களில் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு அற்புதமான மூலிகை. இது தானாக வளரும். இது கசாயமாக சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கசாயம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மூக்கிரட்டை இலையை வந்து நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு தடவை நல்லா அலம்பிடுங்க. அலம்பிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி 200 ml போதும். 200 ml தண்ணி எடுத்துட்டோம். அதில் நம்ம சுத்தம் பண்ண மூக்கிரட்டை இலையை நம்ம போட போகிறோம். இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சுட்ருக்கு, நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் கலக்கும்போது நமக்கு அற்புதமாக வேலை செய்யும். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பயன் கொடுக்கும். அந்த கல்லீரல் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். சிறுநீரக சம்மந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இது பயன்படுத்தலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீர் போகிற இடம், சிறுநீர் போகிற இடத்துல எரிசல் இருக்கும், வாசனை வரும். அவங்க சிறுநீர் கழிக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வாசனை வரும். அப்போ இவங்கெல்லாம் இதை பயன்படுத்தும் போது நல்ல பயன்கள் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு உபீசமாகவே இருக்கும். காரணம் அவங்களோட கல்லீரல் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வந்து இந்த கசாயம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வயிறு உபீசம் வந்து நல்லா சரியாகும், அற்புதமாக வேலை செய்யும். இந்த மூக்கிரட்டை எளிமையாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது. நல்லா கொதிச்சுட்ருக்கு, நல்லா இன்னும் கொதிக்கணும். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அரை டம்ளர் தண்ணி ஆகணும். 200 ml தண்ணி ஊற்றினீங்கன்னா 100 ml தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட சத்து நமக்கு நல்லா முழுமையாக கிடச்சி நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். வெறும் மூக்கிரட்டை இலை மட்டும் போட்டிங்கனாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுக்கே அற்புதமாக வேலை செய்யும். இந்த மூக்கிரட்டை கசாயம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க, சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், அற்புதமாக வேலை செய்யும். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா புனர்வனவாக கசாயம்னு சொல்லுவாங்க. அற்புதமாக ஆயுர்வேதத்தில் முக்கியமான இதாக எடுத்துக்கிறாங்க. நிறையா பேர் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எளிய முறையில் நம்ம பகுதிகளில் கிடைக்குது. இது கிடைக்கும்போது மறக்காமல் பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் இது சாப்பிட்டீங்கனாவே போதும், அற்புதமாக வேலை செய்யும். பிற்காலங்களில் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு வரக்கூடாது நினைக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிடுங்க. நல்ல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பச்சையாக மாறிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மூலிகை கசாயம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா ரெடி ஆனதுமே நீங்கள் வடிகட்டிடுங்க. நமக்கு ஒரு சுத்தமான அற்புதமான ஆரோக்கியமான மூக்கிரட்டை கசாயம் ரெடி. மூக்கிரட்டை மூலிகை கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்ணாடி டம்ளரில் மாற்றுறோம். இது வந்து இலை கொஞ்சமாக போட்டனால இந்த கலர் கிடச்சிருக்கு. அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் க்ரீனிஷாக கிடைக்கும், பச்சையாக கிடைக்கும். நமக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ போடணும், ஒரு கைப்பிடி போட்டிங்கனாவே போதும், வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கனாவே போதும், ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த மூக்கிரட்டை மூலிகை கசாயம். சிறுநீரக பிரச்சனையாக உங்களை விட்டு போயிடும் கண்டிப்பாக, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை.
இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகள் தான் நிறையா வந்துட்டுருக்கு. அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா போதும், வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னாவே போதும், நல்ல அற்புதமான தீர்வு கிடைக்கும். இந்த மூக்கிரட்டை கஷாயத்தை நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மூலிகையை உள்ளே போகும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம், நம்மக்கிட்டே நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. அந்த மூலிகையை பயன்படுத்துங்க, சித்தர்கள் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிங்க, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மூக்கிரட்டை கஷாயத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.